வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நானங்கள் சிந்து. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் இருதரப்புக்கும் இடையே அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸிற்கும் இடையே இணைப்பாளராக இருந்து இஸ்ரேலிய நேரம் அதிகாலை 2 மணி முதல் தாக்குதல்களை நிறுத்த உதவியுள்ளது எகிப்து. நேற்று வியாழக்கிழமை மே 20 இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை இந்த அமைதி உடன்படிக்கைக்கு ஒப்புதல் கொடுத்தது என்று தகவல் வெளியானது. அப்போது 2 வெவ்வேறு விதமான தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஒரு தகவல், 2 தரப்பினரும் அமைதியை நிலைநாட்டுவதற்காக சமாதான ஒப்பந்தம் ஒன்றை எகிப்தின் மத்தியஸ்தத்துடன் செய்துள்ளார்கள் என்பது. அதாவது இது ஒரு இருதரப்பு சமாதான ஒப்பந்தம். மற்ற தகவல் பெரும்பாலான இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளியானது. அதன்படி இஸ்ரேல் ஒருதலைப்பட்சமான போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது என்பது. ஆனால் இறுதியில் உறுதி செய்யப்பட்ட தகவலின்படி இது ஒரு இருதரப்பு அமைதி ஒப்பந்தமே. அதே நேரத்தில் ஹமாஸ் தரப்பில் இந்த ஒப்பந்தத்தில் கூறப்படும் ஒரு விஷயமும் இஸ்ரேலிய தரப்பில் கூறப்படும் ஒரு விஷயமும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானவை. இந்த முக்கிய விஷயம் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகள். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையின்படி இது எந்தவித நிபந்தனையும் அற்ற சமாதான உடன்படிக்கை. ஹமாஸ் இயக்கத்தின் அறிவிப்பின்படி இஸ்ரேல் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டு சமாதான ஒப்பந்தத்தை செய்துள்ளது. ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவின் மத்திய குழு உறுப்பினர் எஷாட் எல் ரஷீக் கொடுத்த பேட்டியில் நிபந்தனைகள் உள்ளன என்றார். தமக்கு எகிப்தால் கூறப்பட்ட தகவல்களின்படி நிபந்தனைகளாக கிழக்கு ஜெருசலேமில் இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கை எதையும் மேற்கொள்வதில்லை என்றும், அல்லக்ஸா பள்ளிவாசலில் இஸ்ரேலால் எந்தவிதமான இராணுவ தலையீடும் செய்யப்படாது எனவும் இஸ்ரேல் உறுதியளித்ததாக தெரிவித்தார். அப்படி ஒரு உறுதிமொழி இஸ்ரேலிடமிருந்து கொடுக்கப்பட்டதாக எகிப்து எமக்கு அறிவித்ததை அடுத்து அந்த சமாதான உடன்படிக்கை செய்யப்பட்டது எனவும் தெரிவித்தார் அவர். அந்த பேட்டியில் அவர் தெரிவித்த கருத்துக்களின்படி இந்த நிபந்தனைகள் இஸ்ரேலால் மீறப்பட முடியாதவை. இதில் மத்தியஸ்தம் வகித்த எகிப்திற்கும் நிபந்தனைகளை ஒப்புக்கொண்ட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கும் இந்த ஒப்பந்தத்தில் தொடர்புடைய மற்ற நாடுகளுக்கும் ஒரு விஷயம் நன்றாகவே தெரிந்திருக்கும். அது நிபந்தனை எந்த சந்தர்ப்பத்திலும் மீறப்பட முடியாத நிபந்தனைகள். நிபந்தனைகள் மீறப்படுகின்றனவா என்று பார்ப்பதற்கு எமது விரல் துப்பாக்கியின் விசையில் இருக்கும் எனவும் தெரிவித்தார் எஷாட் எல் ரஷீக். இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்தவித முன்நிபந்தனையும் அற்ற அமைதி ஒப்பந்தம்தான் இது என்று கூறப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் நாம் கடந்த சில நாட்களாக நடத்திய இராணுவ நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள பலன் மிகப்பெரியது. அவற்றில் சிலவற்றை நாம் வெளியே கூற விரும்பவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் பெனிகன்ஸ், அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது, ஆனால் களத்தில் ஏற்படும் நிகழ்வுகளே அமைதி ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும். எதிர்த்தரப்பில் அமைதி நிலவினால் எமது தரப்பிலும் அமைதி நிலவும். அதே நேரத்தில் எமது குடிமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவர்களை பாதுகாப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன என்றார். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லோய்டோஸ்டினுடன் தொலைபேசியில் பேசிய இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர், அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் அமைதி உடன்படிக்கை ஏற்படுவதன் பின்னணியில் இருந்ததற்கு நன்றி தெரிவித்தார். இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மேர்பென் ஷபாட், இந்த போர் நிறுத்தம் பற்றிய விவரங்கள் எகிப்து மூலமாகவே எமக்கு கிடைத்தன. எகிப்தும் அமெரிக்காவும் ஐநாவும் சேர்ந்தே இந்த முயற்சிகளை மேற்கொண்டன என்றார். ஐநாவின் மத்திய கிழக்குக்கான சிறப்பு பிரதிநிதி டோர் வெனஸ்லாண்ட் நேற்று கட்டார் நாட்டின் டோகா நகருக்கு சென்றார் என பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே, காலிட் மாசல் ஆகிய இருவரும் தற்போது கட்டாரில் வசிக்கின்றார்கள். அவர்களுடன் பேசியே ஹமாஸ் இயக்கத்தை அமைதி உடன்படிக்கைக்கு கொண்டு வர ஐநா முயற்சி செய்கின்றது எனவும் நாம் அந்த காணொளியில் கூறினோம். ஐநாவின் சிறப்பு பிரதிநிதி, ஹமாஸ் இயக்க அரசியல் பிரிவின் தலைவர் இஸ்மாயில் ஹனியேயை நேற்றிரவு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் ஹமாஸ் இயக்கம் அமைதி உடன்படிக்கைக்கு ஒப்புதல் தெரிவித்ததாக தெரிய வருகின்றது. தற்போது ஒரு வழியாக கடந்த 11 தினங்களாக நடந்த வன்முறை மோதல்கள் இன்று அதிகாலையுடன் முடிவுக்கு வந்துள்ளன. இனி கிழக்கு ஜெருசலேமில் நடைபெறும் சம்பவங்கள் தான் இந்த அமைதி நிரந்தரமானதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும்.